எல்லாருமே பணம் பணம் பணம்னு ஓடுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு மனிதன் வெற்றியாளன் வெற்றியான வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னா எல்லாரும் பணம்னு நினைக்கிறோம். அல்ல, ஒரு மனிதனுடைய வெற்றியான வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னா திடமான உடம்பு, தெளிவான சிந்தனை, அன்பான மனைவி, அமைதியான குடும்பம், தேவையான பொருள், இது எல்லாமே இருந்தால் தான், முழுமையாக இருந்தால் தான் அந்த மனிதன் வந்து அது முழுமையான வாழ்க்கைங்கிறான். பணக்காரர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நம்ம நினச்சோம்னா நம்மளை போல முட்டாள் யாரும் கிடையாது. ஒரே வித்தியாசம் என்னன்னா, பணக்காரனாக இருந்தான்னாக்க பாயில் உட்காந்துட்டு அழுவான், ஏழையாக இருந்தால் தரையில் உட்காந்துட்டு அழுவான், அவ்வளோதான் வித்தியாசம். ரொம்ப பணம் வச்சுருந்தான்னா சோஃபாவில் உட்காந்துட்டு அழுவான். அழுகிறது எல்லாரும் அழுதுதான் ஆகணும். ஆனால் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, எல்லாருமே வாழ்க்கையில் நமக்கு இன்பம் வேணும் அப்படின்னா பணம் இருந்தால் போதும், இதயத்தில் என்னென்ன வேட்கை, இது இடைவேளை இல்லாத வாழ்க்கை, வாழ்வெல்லாம் போராட்டம் இங்கே, இதில் வாழ்கின்ற நிமிடங்கள் எங்கேமா. பணம் பணம் ஓடுறதுல வாழ்க்கையே தொலைச்சிடுறோம். ஆசையிலே சில நாள், பெரும் அவஸ்தையிலே பல நாள், வாழ்வதுவோ சில நாள், இதில் வாடுவதேன் பல நாள்மோ. அப்போது ஒரு மனிதன் நல்ல வாழணும் அப்படின்னா, நல்ல வாழ்க்கை அப்படின்னா பணம் மட்டும் இல்லை. அப்போ என்ன, ஒரு பெரிய கணக்கெடுப்பு நடத்துனாங்க இப்போ ரீசெண்டாக. மனிதன் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விரும்புகிறான், ஆனால் பணத்தில் தான் மகிழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறான். இது உண்மையாங்கிறதுக்காக 10,000 பேரை பல நாடுகளில் உள்ளவங்களை தொடர்பு கொண்டு விசாரித்து, சாக போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட விசாரித்து ரெக்கார்ட் பண்ணாங்க. அதில் தெரிந்து கொண்ட உண்மை வியக்க வைப்பதாக இருக்கிறது. ஒரு 100% ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எதிலடா அந்த மகிழ்ச்சி வருதுன்னு பார்த்தா, 40% மகிழ்ச்சி அவன் விரும்பியவர்களோடு இருக்கின்ற நேரத்திலே கிடைக்கிறது. மனைவியுடன், பிள்ளைகளுடன், மக்களுடன், உறவுகளுடன், நண்பர்களுடன் இருக்கிற நேரத்தில் 40%. விரும்பின தொழிலை, விரும்புகிற வேலையை, விரும்புறதை எவன் செய்கிறானோ அவன் 40% மகிழ்ச்சியாக இருக்கான். என்ன விரும்புகிறானோ அதை, விரும்புகிற வேலையை கிடைக்கிறது இல்லை, விரும்புகிற வேலையை செய்கிறவன் சந்தோஷமாக இருக்கான், கிடைச்ச வேலையை விரும்பணும் முயற்சி பண்ணுறதுலேயே பாதிக்காலம் போயிடுதுங்கிறான். அப்போது விரும்பின நபர்களோடு இருக்கிறது 40%, விரும்பின மனிதர்களோடு வாழ்கிறது, விரும்பின வேலையை செய்கிறதுல, செயலை செய்கிறதுல 40-80 போயிடுது. 10% மகிழ்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படுதான், ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு, அவனுக்கு தனிப்பட்ட முறையில். கடைசி 10% இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் பணத்தினால வருதுங்க. ஆனால் அந்த 10% மகிழ்ச்சிக்காக 90% மகிழ்ச்சியை இந்த மக்கள் தொலைத்து விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, வேதாத்ரி மகரிஷி ஒரு இதில் சொல்லுவார், இந்த மனிதர்களை பற்றி நான் புரிஞ்சுக்கவே முடியல, அடிப்படை தேவை பூர்த்தி அடைந்த பிறகு இந்த மனித மனம் அமைதி அடையுதான்னு இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்குறான், அவனுக்கு மரியாதை பணம் இருக்கிறதுனால நிறைய கிடைக்குதோ என்ன ஒரு சந்தேகத்திலேயே தன்னுடைய ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறான். அந்த தூரத்தை அடைஞ்சதுக்கப்புறம் நிறுத்துறானான்னா இல்லை, அடுத்து ஓடி எப்படி ஒருத்தன் அதிகமாக சாப்பிட்றவனை மற்றவங்க பாராட்டுவாங்கன்னு சொல்லி அவன் நிறைய தின்னா சீக்கிரம் செத்து போகணும், அது மாதிரி நிறைய பணத்தை சம்பாதிச்சா எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு பணத்தை சம்பாரித்து எல்லாத்தையும் இழந்துடுறான் அப்படின்னு சொல்லுவார் கண்ணதாசன். அர்த்தமுள்ள இந்து மதத்தில் 6 ரூபாய் சம்பளத்தில் ஒரு மளிகை கடையில் வேலை பார்த்தேன், 100 ரூபாய் சம்பளம் கிடச்சிச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சேன். பாட்டு எழுதுறதுக்காக கையில் பெட்டியை எடுத்துகிட்டு கண்ணகி சிலையில் படுத்திருந்த மெட்ராஸில் பாட்டு எழுத ஆரம்பித்தோன்னா 1,000 ரூபாய் கொடுத்தான், நம்ம லட்சாதிபதி ஆயிரலாம் போல் இருக்கேன்னு நினச்சேன். நல்ல பாட்டு எழுத ஆரம்பித்தோன்னா 1 பாட்டுக்கு 1,00,000 ரூபா கொடுத்தான், ஏ கோடீஸ்வரர் ஆயிரலாம் போல் இருக்கேன்னு நினச்சேன். கண்ணதாசன் அப்படியே எழுதியிருப்பார், கோடிகள் வந்த பிறகு இந்த மனம் ஆறுதல் அடைகிறதா என்றால் இல்லை, நோட்டடிக்கிற உரிமையையே கேட்கிறது. அப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே போதும்னு மனசில் நினச்சான்னா போதும்,
பைபிளில் கூட ஒரு வசனம் உண்டு, பெரிய பணக்காரன் வந்து மோட்சத்தில் வந்து நுழையிறதுங்கிறது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையிறதை விட கடினமானது அப்படின்னு. இது ஏன்னா பணம் எல்லாருக்கும் தேவை தான். நீங்கள் நல்ல யோசித்து பார்த்தீங்கன்னா தலை இல்லாமல் சொல்லுவார், சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஆரோக்கியத்தை செலவு பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஆரோக்கியம் போயிடுது, சம்பாதிச்ச பணத்தை திரும்ப கொடுத்து அந்த ஆரோக்கியத்தை திரும்ப வாங்க முடியுமான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மனிதர்கள் வந்து வருங்காலத்தில் நல்லா வாழணும்னு நினச்சி நிகழ்காலத்தில் வாழாமல் ஓடிக்கிட்டே இருக்கான், தனக்கு இறப்பே இல்லைன்னு நினைக்கிறான், கடைசி வரைக்கும் நிகழ்காலத்திலையும் வருங்காலத்திலையும் வாழாமல் செத்தே போகிறோம். ராபின் சர்மா இன்னும் அழகாக சொல்லுவார், இந்தியா மகிழ்ச்சியையும் அமைதியையும் தொலைத்த கோடீஸ்வரர்களால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை போய் கேட்டிங்கன்னா உங்களோட உடல் நலம் நல்லா இருக்கா, உங்களுடைய மனநலம் நல்லா இருக்கா, ஊரில் உங்களுக்கு மரியாதை இருக்கா, உங்கள் குடும்ப உறவுகள் நல்லா இருக்கா. பார்த்தீங்கன்னா குடும்பத்தை இழந்திருப்போம், சில பேர் வந்து குடும்ப உறவுகளை இழக்கிறதோட இல்லை குடும்பத்தையும் இழந்திருப்போம். இத்தனையும் இழந்த 60 வயசு ஆனதுக்கப்புறம் பல கோடிகளை வச்சு அவனுக்கு என்ன பிரயோஜனம் நினச்சிப்பார். ஊருக்கு நடுப்புற பெரிய வீட்டை கட்டுறதுக்கும் வீட்டுக்குள்ளே நல்ல குடும்பம் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. வளமான வங்கி கணக்குக்கும் நலமான உடல் நலத்துக்கும் சம்மந்தமே இல்லை. பிஎம்டபிள்யூ காரில் பிபி ஏறின உடம்போடு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் போகிறத விட மனோகரம் நடத்துகிற இந்த மாதிரி கூட்டத்துக்கு பஸ்ஸுலேயோ ஆட்டோலேயோ வர்றது சிறந்தது நல்ல உடல் நலத்தோடு உண்டா இல்லையா, யோசிச்சு பாருங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாமே பணம் இருக்கு, தவறு. பாடுபட்டு பணத்தை தேடி வைக்கும் கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள், கூடு விட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம். இன்னும் அழகா சொல்லுவான், இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம், பின்னர் அதனை பேணுதலும் துன்பம், அன்னது அழித்தலும் துன்பம், அந்தோ பிறர்பால் இழத்தலும் துன்பமேம்பா. அதாவது இன்னல் தரும் பொருள்னா அளவுக்கு அதிகமான பொருள். வாழ்க்கைக்கு பொருள் தேவை, இருவேறு கருத்துக்கு இடமில்லை. ஆனால் பொருளே வாழ்க்கை இல்லை. ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம், வாழ்க்கை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது என்பது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதைப் போல. அளவுக்கு அதிகமான பொருளை சம்பாதிக்கிறதும் கஷ்டம், அதை பாதுகாக்கிறதும் கஷ்டம், இன்னொருத்தண்ட கொடுத்து இழப்பதும் கஷ்டம், அதுக்கு ஏன்டா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போது நம்ம சிந்தனை வந்து தெளிவாக இருந்துச்சுன்னா ஒரு மனிதனுக்கு ஹெல்த், வெல்த், டைம் இது மூணும் ஒரே நேரத்தில் ஒன்றா இருக்கவே இருக்காது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், யோசித்து பாருங்கள். சின்ன வயசில் நல்ல ஹெல்த் இருக்கும், நல்ல டைம் இருக்கும், வெல்த் இருக்காது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்களே மத்தியம வயது, பணம் இருக்கும், ஹெல்த்தும் இருக்கும், டைம் இருக்காது, ஓடிக்கிட்டே இருப்போம் நாய் மாதிரி. 60 வயசு ஆனோன்ன நல்ல வெல்த் இருக்கும், நல்ல டைம் இருக்கும், ஹெல்த் இருக்காது. இதில் எப்போ நீங்கள் வாழ்க்கை அனுபவிக்கிறது? நீ வாழ்க்கை என்ற பாதையிலே செல்லும் போதே என்னை அனுபவித்து கொண்டு போய்விடு, ஏனென்றால் நான் திரும்பி வரமாட்டேன், இப்படிக்கு வாழ்க்கை. அப்போது இந்த பணங்கிறது வந்து ஒரு தேவை, அது ஒரு அளவு தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்குது. இறக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு உள்ள அத்தனை பேர்டையும் போய் கேட்குறாங்க, அத்தனை பேரும் நூற்றுக்கணக்கான பேரிடம் பேட்டி கண்டதில் இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்துருக்கலான்னு எல்லாரும் சொல்கிறோம். ஏ நீ தான் நல்லா வாழ்ந்திருக்கியா, இன்னும் கொஞ்சம் நல்லான்னா பணம் பணம்னு கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்துட்டேன், அதனால நான் தப்பு பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் நல்லா நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய மனைவியோடு என்னுடைய பிள்ளைகளோடு பயணப்பட்டிருக்கலாம், வெளிநாடுகளை பார்த்துருக்கலாம், உள்நாட்டில் இருக்கிற இயற்கையை ரசித்திருக்கலாம், பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்திருக்கலாம். இந்த எண்ணங்கள் தான் எனக்கு கடைசி நேரத்தில் மகிழ்ச்சியை கொடுக்குது ஒழிய பணம் பட்டம் பதவி பவர் இது எதுவுமே பட்டியலுக்கு வரவில்லை என்று அத்துணை பேரும் பதிவு செய்கின்றனர். இப்போ இது இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு கடைசி காலத்தில் அதெல்லாம் செய்ய முடியாது, இப்போலேருந்தே செஞ்சால் தான் அந்த நிம்மதி கடைசி நேரத்தில் வரும்.